திருபுவன் காகா சத்யா முத்து அத்தனை பேரும் சொல்லலாம். அவங்க இருந்தாங்கன்னா அவங்களோட முகத்தை நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா அவங்களோட உழைப்பு இல்லாமல் வந்து இவ்வளோ ஆக்டர்ஸு, இவ்வளோ லொக்கேஷன்ஸ், இவ்வளோ விஷயங்களை வந்து நாங்கள் அது பண்ணியிருக்க முடியாது. டே அண்ட் நைட் உழைச்சி அத்தனை அசிஸ்டன்ட்ஸ்க்கும், அத்தனை டெக்னீஷியன்ஸ்க்கும், கேமரா அசிஸ்டன்ஸ்க்கும் நான் வந்து நான் தேங்க் பண்ண விரும்புகிறேன். எனக்கு கணிசார் கூடயும் வந்து ஒரு அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இதில் கிடச்சிது. அத்தனை கதைகள் பேசணும், அத்தனை புத்தகங்கள் பற்றி பேசணும், எப்படா இந்த மாதிரிலாம் படங்கள் பண்ணுறது அப்படின்ட்டு வந்து ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு மனசில் ஒரு வழியே வந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி தான் படங்கள் பண்ண முடியுமா, இந்த மாதிரியான கதைகள் பண்ண முடியாதா, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ண முடியாதான்ட்டு அட்லீஸ்ட் நான் ப்ரொடியூஸாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு. நம்ம எப்படி யார் யாரை நம்ம வந்து நம்ம சுற்றி வச்சுக்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்மளோட நினைப்பும் நம்மளோட எண்ணமும் இருக்கும். ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி டு ஹாவ் சச் நோ க்ரியேட்டிவ் பீப்புள் அரவுண்ட் மீ. எனக்கு ரியலி அந்த ஒரு ஜேர்னி ஒரு 6 மாதம் தான் நம்ம ஒரு படம் பண்ணுவோம், அதுக்கு வரைக்கும் தான் வந்து அந்த உறவு இருக்கும். பட் இது வந்து அதையும் தாண்டி எனக்கு வந்து ஒரு உறவு கிடைச்சிது எனக்கு இந்த படம் மூலமாக. தலைவாசல் விஜய் சார் ஆகட்டும், கிரண் ஆகட்டும், இது ஒரு 20 இயர்ஸ் ஒரு பெரிய ஒரு ரிலேஷன்ஷிப்பு. பிரேம் அதே மாதிரி இட் அகெயின் ஒரு கதையை வந்து மறுபடியும் வந்து ஒரு மாத்தி வைப்பாப்பில் பிரேம் வந்துட்டு ஆர்யா அண்ட் சைஷா. ஒரு படம் பண்ணணும்னா வந்து ஐ திங்க் யூ லாட் ஆஃப் பிலீஃப் யூ நீட். ஒருத்தவங்க வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கணும். ஏன்னா எப்பவுமே வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு 45 மினிட்ஸ் கதை சொல்லுவாங்க, இல்லாட்டி 1 ஹவர் கதை சொல்லுவாங்க, அது இப்படி வரும் நல்லா வரும் அப்படின்னு நம்பணும். பட் அதுவே வந்து ஒரு நல்ல விஷயம், ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்குற விஷயம். பட் ஆர்யா நாங்கள் பூஜை போட்டுட்டோம், இன்னொரு ஆக்டர் வர வேண்டியது, அன்னைக்கு சாயந்தரம் வர வேண்டியது, மோகன்லால் சார் கூட காம்பினேஷன், மோகன்லால் சாரை நாங்கள் கொச்சிலேருந்து வர வச்சிட்டோம், சார் ஃபைட்டில் லேண்ட் ஆகிட்டார், ஒரு ரூம் போயிட்டார், மேக்கப்லாம் போட்டு வரப்போகிறார் ஈவினிங்கு. ஆனால் அந்த சீன் எடுக்கிறதுக்கான ஆக்டர் வர முடியல. அந்த முதல் நாள் ஷூட்டிங்கே வந்து தடைபட்டுருமோ அப்படின்னு பயந்துட்டு இருந்தோம். ஏதோ ஒரு கட் ஃபீலிங்கு, நாங்கள் ஒரு சீன் நடிச்சிட்ருக்குறோம், நானும் ஆனந்த் சார் மட்டும் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அந்த சீரியஸ்னஸ் தெரியுது. ரெண்டு பேரும் புதுசு புதுசு பேசிகிட்ருக்கோம், என்ன பண்ண போகிறோம் பேசலாம் அப்படின்ட்டு சாரும் ட்ரை பண்ணுறேன், நானும் ட்ரை பண்ணுறேன். ஃபோனில் வராப்பில் ஒரு 10 மினிட்ஸும் கூட இல்லை, ஃபுல்லாக கூட பேசலை. வர முடியுமா பண்ண முடியுமானா, ஏன்னா ஒரு ஆக்டரால் பண்ணவே முடியாது. அன்னைக்கு சாயந்தரம் நைட்டு ஷூட்டிங்காக நாங்கள் எதிர்பார்த்து அவரை நான் என்ன தைரியத்தில் என்ன நினைப்பில் எப்படி கூப்பிட்டோன்னு எங்களுக்கே தெரியல. இன்றைக்கி நைட்டு ஷூட்டிங்கு வர முடியுமா, ஜாயின் பண்ண முடியுமா இந்த படத்தில் அப்படின்னு கேட்குறோம். ஹீ கேம். மற்ற படத்தெல்லாம் விட்டுட்டு, மற்ற வேலையெல்லாம் விட்டுட்டு, அது என்ன முடியும், என்ன நம்பிக்கை, எப்படி எங்களை எதிர்க்கிறான்னு தெரியல. அந்த பாசிட்டிவிட்டி வந்து இந்த படத்தில் நான் டப்பிங் பண்ணும்போது பார்த்தேன். நான் 2-3 சீனில் அவர் கூட அந்த சீனில் இருக்கேன், ஆனால் என்னால் பார்க்க முடியல, ஆர்யாவை மட்டுமே நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த 3 சீனில் வந்து அவரை மட்டுமே பார்த்துருந்தேன். ஸோ அவர் மேலே இருக்கிற அந்த கான்ஃபிடென்ஸ், எந்த படமாக இருந்தாலும் எந்த கேரக்டராக இருந்தாலும் ஐ வில் டூ அண்ட் ஆல்சோ த ட்ரஸ்ட் ஹீ நோ கேப்ட் ஆன் அஸ், அதுவும் வந்து எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நான் சொல்லுவேன். ஐ ரியலி அட்மயர் த வே யூ ட்ரஸ்டட் அஸ் ஃபார் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் யூ கேம் இன் டு திஸ் ப்ராஜெக்ட். ஒரு 5 மணி நேரத்தில் லண்டனில் வந்து இறங்குறது வந்து சாதாரண விஷயமே கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிக்கும், எல்லோரும் ஏதோ ஒரு வேலையில் இருப்போம், அப்படி கண்மூடித்தனமாக ஒருத்தவங்களை நம்பணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. பெரிய மனசு உனக்கு இந்த படத்தில் வந்து டப்புன்னு அந்த நாளில் வந்து எங்களால் நோ டு சேவ் அஸ் வாஸ் அமேசிங் அண்ட் லவ்லி கேரக்டர் ஆர்யா பண்ணியிருக்காப்புல. அண்டு சாயிஷா இப்போ தமிழில் பேசினாங்க, அது சாதாரண விஷயமே கிடையாது. ஒரு ஒரு வாட்டியும் வந்து ஆந்திராவில் போய் ப்ரெஸ் மீட்ல நிற்கும் போது ஒரு 2 வார்த்தை 3 வார்த்தை தெலுங்கில் பேசும்போது தான் அந்த எஃபர்ட் தெரியும். சின்சியராக இருந்தால் போதும் வாழ்க்கையில் வந்து எந்த விஷயத்துலையும் சின்சியராக இருந்தால் மட்டுமே போதும் அந்த இடம் நம்மளுக்கு கிடச்சே இருக்கும். அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், அது வந்து ஒரு வேலையில் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு நம்பிக்கையில் இருக்கலாம். அந்த உண்மையாக ஒரு விஷயத்த வந்து சின்சியராக பண்ணால் அதை நம்ம ஒரு இடத்துக்கு தூக்கிட்டு போகும், நம்மளுக்கு ஒரு மரியாதையை தேடி கொடுக்கும். ஐ சீ தட் சின்சியாரிட்டி இன் சாயிஷா இன் வாட் எவர் ஷீ டஸ். விஷ் யூ ஆல் லக். ஆமாம், நான் இந்த அட்வைஸ்லாம் வந்து எல்லா மேடையிலையும் சொல்லாதீங்க. ஸோ டெஃபினட்டாக காப்பான் ஹாரிஸ் ரெஸ்வர் மியூசிக்லேயும் அத்தனை பேர்த்தோட ஐ திங்க் வி ஆல் ஸ்பெண்ட் ஒரு வருஷம் 1.5 வருஷம் வீல் கிவ் அவர் லைஃப் ஒரு ப்ராஜெக்டை நம்பி, ஒரு கதையை நம்பி, ஒரு படத்தை நம்பி. வி ஆல் ஐ திங்க் புட் இன் ஆல் அவர் பெஸ்ட் ஃபார் இந்த படத்தை ரொம்ப பிடிச்சி விரும்பி பண்ணியிருக்கோம். என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து அவசியம். பட் அதே நேரம் ஒரு மறக்க முடியாத ஒரு பதிவாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்தோட எண்ணம். அதுக்கான வேலை வந்து இந்த படத்தில் பண்ணியிருக்கோம்னு நான் நம்புகிறேன், முழுமையாக நம்புகிறேன். ஒரு
வெறும் பொழுதுபோக்கு சித்திரமாக மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு புது ஒரு வாழ்க்கை, இன்னொருத்தங்களோட வாழ்க்கை, என்ன வாழ்க்கை அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க, நம்மளுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பேக்ரவுண்ட் எப்படி இருந்திருக்கு, என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறக்கு ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு கண்டென்ட்டாக வந்து நிச்சயமாக காப்பான் இருக்கும். அகெயின் இன்னொரு விஷயம் வந்து ஃபேன்ஸ்க்காக மட்டும் சொல்கிறேன், நான் அன்பான தம்பி தங்கைகளுக்கு சொல்கிறேன், எப்போவுமே ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது வந்து அதுக்கான ஒரு செலிப்ரேஷன் நடக்கும், அதுக்கான ஒரு செலவு நடக்கும், கட்அவுட்ஸ் வச்சிட்ருப்பாங்க. எப்போவுமே வந்து நம்ம சொசைட்டியில் என்ன நடக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம புரிதலும் இருக்கணும், நம்மளோட மனசும் இருக்கணும், நம்மளோட எண்ணமும் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரியான மன மாற்றங்களும் அதுக்கேற்ற மாதிரியான செயல்களும் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் மறுபடியும் ரொம்ப தாழ்மையாக ரொம்ப கேட்டுக்கிறது, எல்லா ஊர்லேயும் தயவு செஞ்சு தயவு செஞ்சு, எப்பவுமே சொல்கிறதான், அதை சொல்கிறத தாண்டியும் சில விஷயங்கள் நடக்கும், அது நம்ம கையில் இல்லை அப்படிங்கிறத நம்ம விட்டுருவோம். பட் இப்போ நான் மறுபடியும் ரொம்ப உறுதியாக எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிற ஒரு பதிவு, தயவு செஞ்சு வேண்டாம், அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததுக்கப்புறமாக கட் அவுட்ஸ் வேண்டாம். என்னோடய வெல்விஷர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாமே அப்படி பண்ணி தான் வந்து என்கிட்ட என்ன பார்க்க வைக்கணும், இல்லாட்டி பதிவு பண்ணணும், இல்லாட்டி நான் அவங்க செய்கிற விஷயம் வந்து எனக்கு வந்து சேரும் அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. நிச்சயமாக நீங்கள் பண்ணுற நிறைய ஸ்கூல்ஸ்க்கு பண்ணுற நல்ல விஷயங்கள் வந்து எனக்கு அந்த பதிவு எனக்கு வந்துட்டுருக்கு. நீங்கள் நிறைய பண்ணுற பிளட் டொனேஷன்ஸ், கிட்டத்தட்ட 10,000 மேலே பிளட் டொனேஷன்ஸ் ஒரு நாளில் பண்ணிடுறீங்க, சாதாரணமாக பண்ணிடுறீங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் தயவு செஞ்சுருக்கலாம். நம்ம சமுதாயத்துக்காக, நம்ம மக்களுக்காக, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்காக அது எங்கேயோ ஒரு வகையில் வந்து பிரயோஜனம் இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களாக அது மாற நல்லா இருக்கும். படம் ரிலீஸ் ஆகும், செலிப்ரேஷன் இருக்கும், எஸ் ஓகே, பட்டு ஒரு எல்லாருமே மனசு வருத்தப்படுற மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததுக்கப்புறமாக தெரிஞ்ச ஒரு விஷயத்த மறுபடியும் நம்ம ஈடுபட மாட்டீங்கன்னு நம்புகிறேன், நிச்சயமாக நம்புகிறேன். அது வந்து ஒரு ஸ்கூலுக்காக இருக்கலாம், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்காக இருக்கலாம், அங்கே இருக்கிற ஒரு ஒரு டாய்லெட்ஸாக இருக்கலாம், அவங்களுக்கான சின்ன சின்ன வசதிகளாக இருக்கலாம், எல்லா ஊர்லேயும் வந்து அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன தேவைகள் இருக்குது, அது மூலமாக நம்மளோட சந்தோஷத்தை வந்து ஷேர் பண்ணிக்கலாம், நம்மளோட ஒரு 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 முக்கியமான நாளை வந்து பதிவு பண்ணிக்கலாம் அப்படி நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அண்டு எப்பவும் போல் ப்ளீஸ் டூ வாட்ச் காப்பான், காப்பான் ஃபிலிம் உங்கள் எல்லாத்தையும் சாரோட ஸ்பெஷாலிட்டியை வந்து ஒரு சினிமா ஹாலில் இருக்கிற அத்தனை பேருமே வந்து என்டர்டெயின் பண்ணணும், என்கேஜ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த உழைப்பு தான் வந்து எல்லா படத்திலும் நான் பார்த்துருக்கேன். காப்பான் படமும் அதை ஏற்படும் நினைக்கிறேன். உங்கள் எல்லாத்தையும் மனசையும் முழு திருப்தி பண்ணுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. உங்களோட ஆசீர்வாதம் வேணும். 20th September காப்பான் வில் பி ரிலீஸிங். வி நீட் ஆல் யுவர் பிளெஸிங். தேங்க்யூ.